Hi, hello friends. Welcome back to my channel. My name is Ameer. Now, on the hair transplant, patina April 6 and 7 on the HSN Bangalore la panna. In fact, on the 10 months pa complete panita. In the journey patina pa nama pesa porom. Fine. So April 6 and 7 வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணது அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 டேஸ் அந்த ஒரு சஃபரிங்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணால் அது போல் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணால் பெயின் இருக்காது அப்படின்னு ஏதாச்சும் யூடியூபர்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போய் சொல்கிறாங்க ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணும்போது பெயின் இருக்க தான் செய்யும் கம்மியான பெயினாக ஜாஸ்தியான பெயின் அப்படின்றதான் வந்து பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் மற்றபடி வந்து கண்டிப்பாக பெயின் இருக்கும் சரிங்களா ஸோ 30 டேஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பழகி போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனக்கு வந்து தலையில் நம்னஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 months கிட்ட இருந்துச்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் 80-90 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நம்னஸ் இருந்துச்சு நான் எஸ்பெஷலி ஷவரில் வந்து நான் குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பாக வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் படுறப்ப வந்து எனக்கு அந்த சென்சேஷன் தெரியும் சரிங்களா அந்த ப்ரிக் பண்ணுற மாதிரியே வந்து வலிக்கும் என்னோடய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் எனக்கான மாதிரி எல்லாருக்கும் ஆகணும்னு அவசியம் கிடையாது சில பேருக்குலாம் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்குது பட் எனக்கு ஆல்மோஸ்ட் ப்ராப்பராக எனக்கு இந்த நம்னஸ் மற்றபடி வந்து நார்மலாக ஹெட் ஃபீல் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 months எடுத்துச்சு அப்படின்றதான் உண்மையான விஷயம் ரைட் ஸோ க்ரோத் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 100 டேஸ் 120 டேஸ் எனக்கு சரியாக க்ரோத் இல்லைங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டேயில் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 7 டேஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் போட்டேன் அதுக்கப்புறம் எவ்ரி 10 டேஸ் போட்டுட்ருக்கேன் சரிங்களா 10th day, 20th day, 30th day கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா கார்ட்ஸில் போடுறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் சரிங்களா ஒரு 100-120 டேஸ் வரைக்கும் எனக்கு பெருசாக எனக்கு ரிசல்ட்ஸ் வரல அதுக்கப்புறம் தாங்க போனிட்டாவில் வந்து நான் வந்து PRP PRP PRO எடுக்க ஆரம்பித்தேன் தாறுமாறான ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 PRP எடுத்தேன் அவங்களோட பிஆர்பி டியூப்ஸ் வந்து அந்தளவு குவாலிட்டியாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு ஸோ தேங்க்ஸ் டு போனிட்டா அகைன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து GFC ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ரினியூ ப்ளஸில் செகண்ட் GFC நேற்று எடுத்துட்டேன் GFCயும் ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட்ங்க உண்மையிலே அமேசிங் இது கொடுக்குது ஆல்மோஸ்ட் 1 month வந்து எனக்கு வந்து ஹேர் வந்து அப்படி கண்டிஷன் பண்ண மாதிரிச்சு சில பேர்லாம் வந்து நியூ பேபி ஹேர்ஸ்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க என்னால் அது ஃபீல் பண்ண முடியல மேபி எனக்கு வந்து ஏற்கனவே முடி நல்லா வளர்ந்துருக்கிறதுனால பேபி ஹேர்ஸ் ஏதாச்சும் வளர்ந்தாலும் தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து பேபி ஹேர்ஸ் வளர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் பட் நல்ல கண்டிஷனாக இருந்துச்சு செகண்ட் GFC எடுத்தேன் இதுக்கப்புறம் எடுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அந்த பல்சர் லைட்ஸ் மாதிரி வந்து எனக்கு ஃப்ரண்ட் 2 சைடில் இருக்கும் திருப்பி என்னோட வீடியோஸ் போய் பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னு வந்து புரியும் ஸோ அந்த பல்சர் லைட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து GFC எடுக்க சொல்லியிருக்கேன் ஸோ இதோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக அப்டேட்டாக வச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ இதுதான் என்னோடய குயிக் ரீகேப் ஹெச்டி எப்படி பண்ணேன்னு சொல்லி எனக்கு 4 months அப்புறம் தான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு ஹெச்டி பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் ஹெச்டி பண்ணுறப்ப நீங்கள் ஒரு பேஷண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை பேஷன்ஸ் சரிங்களா ஸோ ஒரு 4-5 மாதத்துக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரோத் இருக்கும் பட் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் எடுங்க சரிங்களா லோ குவாலிட்டி டியூப்ஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் கூடிய சீக்கிரமே வந்து அதை போட்டுருவேன் அது போட்டனா வந்து பிஆர்பி டியூப்ஸ்னால் என்ன பிளட் கலெக்டிங் டியூப்ஸ்னால் என்ன பயோட்டின் டியூப்ஸ் GFC டியூப்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் டிமாண்டும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிளினிக்கை ஃபைன் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன் டேரெக்டாக ரிசல்ட்ஸில் போயிடலாம் வீடியோ ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் வீடியோ ரிசல்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவல் ஃபோட்டோஸ் சரிங்களா என்னோடய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இது இப்போ வந்து நான் ரூமில் இருக்கேன் ரூமில் எப்படி இருக்குது அது போல் வந்து வெளியில் சன்லைட்டில் போனால் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸ்டே டியூன் இந்த ரிசல்ட்ஸ்ன்றது வந்து 10 months எனக்கு இன்னுமே ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு ஆல்மோஸ்ட் ஹெச்டி பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஷெட் ஆகும் வளரும் அந்த சைக்கிள் புரிஞ்சுங்க இனிஷியலாக ஒரு 4-5 months எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து வரி பண்ணிக்காதீங்க அது வந்து நெகட்டிவிட்டியில் கொண்டு போகும் ரிசல்ட்ஸ் பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது சரி வித் ஆல் தி செட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ க்ளோஸ்அப்பில் வந்து நான் காட்டுறேன் ஸோ இதுதான் என்னோடய ஹேர்லைன் வந்து வேறு லெவல் தேங்க்ஸ் டு HSN உண்மையிலே நிறைய பேர் என்ன கேட்டாங்க அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து அற்புதமான டெக்னீஷியன்ஸுங்க உண்மையிலே பக்காவாக வச்சுருக்காரு இன்ஃபேக்ட் கோம்ப் என்ன இருக்குது ஸோ கோம்ப் எடுத்துறேன் கோம்ப் எடுத்துகிட்டு வந்து சீவி காட்டுறேன் சரிங்களா ஸோ ஹேர்லைன் வைஸ் டென்சிட்டி வைஸ் வந்து சூப்பர் ஓகே ஸோ டென்சிட்டி அப்படின்றது வந்து என்னோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா 2-3 விதமாக நான் கொடுப்பேன் ஃப்ரண்ட் டென்சிட்டி வந்து சூப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்க யாராச்சும் என்ன ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லை வீடியோவில் எப்போ பார்க்குறீங்க எல்லாருமே ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன மாதிரி ஹேர்லைன் வேணும் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ டென்சிட்டி வைஸ் ஹேர்லைன் வைஸ் பயங்கர சாட்டிஸ்ஃபைட் பின்னாடி கொஞ்சம் டென்சிட்டி ஃபில் பண்ணிடலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எஸ்பெஷலி அந்த க்ரௌன் கிடையாது சாரி இந்த ஃப்ரண்ட் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே கேப்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் விட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக
சில கிளினிக்ஸில் விடுறது தான், ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸ் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால விடுவாங்க சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு கேப் இருக்குது தெரியுமா. ஸோ இந்த கேப் வந்து விட்டு தான் இருக்குது சரிங்களா. ஆனால் பெருசாக தெரியுதா அப்படின்னா வந்து பெருசாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன் தெரியல அப்படின்னா வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல் அப்படி, நான் வந்து இப்படி வாரினாலும் ஓகே சரிங்களா, எனக்கு அந்த கேப் தெரியாது சரிங்களா. அதே சமயம் வந்து நான் வந்து தூக்கி வரனாலுமே, இப்போ நான் வந்து தூக்கி வர்றேன் ஸோ போத்த கேசஸ் நான் காட்டுறேன் பாருங்கள், இங்கே எதுவுமே தெரியல பாருங்கள். ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க முடியும் வந்து மறைச்சிருது. ஸோ இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஆர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் சரிங்களா. எல்லா இடத்துலையும் ஈவன் டென்சிட்டி வைப்பாங்கன்னா வைக்க மாட்டாங்க, சில கிளினிக்ஸ் அதுவுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எந்தெந்த கிளினிக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். சில கிளினிக் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ஹை டென்சிட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம மேனுவலாக அப்படி ஏதாச்சும் காட்டுறப்ப கூட வந்து தெரியாது. பட் இங்கே வந்து ஃபுல்லாகவே அந்த ஆர்ட் ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நல்லா டென்சிட்டியாகவும் ஒரு இடத்துல வந்து ஒரு லைனை மட்டும் விட்டுருக்காங்க, பெருசாக இம்பேக்ட் கிடையாது. பட் நான் வந்து ஏதோ வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கேன், என்னோடய முடியை வந்து நான் பார்த்துக்கல அப்படின்றப்ப வெளியில் ஏதோ ஒரு அவுட்டிங் போகிறப்ப நான் அப்படி, நம்ம ஆஃபீஸாக நம்ம செய்கிறதான எல்லா டைமும் நம்ம ஹேர் ஒரே மாதிரி வச்சுருக்க மாட்டோம் இல்லையா, அப்படி தெரியிறப்போ ஒரு கேப் மாதிரி தெரியும். ஏதாவது கேட்பாங்க என்னது கேப் தெரியுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, மேபி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், ரிக்வஸ்ட் பண்ணாலும் அதையுமே வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயம், அதாவது ஃப்ரண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஃபைன் தான் சரிங்களா, ஆப்டிமலாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். க்ரௌன் சரிங்களா, க்ரௌன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே 10 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ரிசல்ட் வரல. டென்சிட்டி க்ரௌனில் வந்திருக்கா அப்படின்னா வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் சரிங்களா. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குது ஆனால் வந்து க்ரௌனில் ஃபீல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ரீசெண்டாக சில பேர் வந்து அதே ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க, எனக்கு 10 months வந்தும் எனக்கு வந்து ஃபுல்லாக க்ரௌனில் ரிசல்ட் வரலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. பட் அகைன் எனக்கு வந்து இன்னும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகலை, 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் க்ரோன் ப்ராப்பராக ஃபில்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். டோனார் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு பெருசாக தெரில, எனக்கு சின்ன சின்ன ஷாக் லாஸ் நிறையா இருந்துச்சு இனிஷியலாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 months வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து 4th month 5th month கூட நான் காட்டியிருந்தேன் சரிங்களா, இங்கே ஒரு கேப் இருந்த மாதிரி. எனக்கு இந்த வீடியோ காட்டுறப்ப எனக்கு தெரியல, நான் சரியாக அனலைஸ் பண்ணல, எனக்கு அந்த கேப் தெரியுது அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஸோ ஃபோட்டோவில் பார்த்துட்டு சொல்கிறேன் கேப் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. பட்டு டோனாப்பு பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பி தாங்க சரிங்களா, கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணணும். எதுவும் வந்து அதில் குறை இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. சின்ன சின்ன ஷாக் லாஸ் இருந்துச்சு, ஆனால் ஷாக் லாஸ் அப்படின்றது நான் இங்கே இல்லை, எங்கே பண்ணாலுமே அந்த ஷாக் லாஸ் வந்திருக்கும். ஏன்னா ஷாக் லாஸ் முழுக்க முழுக்க என்னோடய சென்சிட்டிவிட்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஓவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அது கூட ஆகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் எக்ஸ்ட்ராக்ட்லாம் பண்ணல, ப்ராப்பராக ஜெனியூனாக தான் பண்ணியிருக்காங்க. பட் என் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நிறைய ஷாக் லாஸ் நடந்திருக்கு. அதையுமே நான் வந்து போனிட்டாவோட பிஆர்பிஸ் அதெல்லாம் வச்சு நான் வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டேன் ஆல்மோஸ்ட், கொஞ்சோண்டு இன்னும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ வீடியோவில் எந்தளவு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்றது தெரியாது, வீடியோவில் வந்து இன்டோரில் எடுத்துகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஃபோட்டோஸ் இதுதாங்க ரொம்ப ஹைலைட், க்ளோஸ்அப்பில் என்னோடய ஹேர்லைன் எப்படி தெரியுது, டென்சிட்டி எங்கெங்கே இருக்குது, டென்சிட்டி எங்கெங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக போட போகிறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் சரிங்களா. வீடியோ எடுத்தப்போ எனக்கு கொஞ்சம் கூட தெரியலை, ஏன்னா நான் இதை நோட் பண்ணுறது ரொம்ப நாள் கழித்து தான் நோட் பண்ணுறேன், ஏன்னா இப்போ எடிட்டிங்கில் வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் அந்த கேப் இன்னும் இருக்குங்க. இது ஷாக் லாஸ்னால் இந்நேரம் மறைஞ்சிருக்கணும், ஆல்மோஸ்ட் 10 months கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷனாக டோனர் டேமேஜாக அப்படின்றது ஒரு விஷயம் இன்னும் நான் இன்னும் நான் டீட்டெயிலாக பார்க்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது, கண்டிப்பாக இதை அனலைஸ் பண்ணி கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் ஹேர்லைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கன்சர்னுமே கிடையாதுங்க, டென்சிட்டி வைஸ் கூட சூப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லணும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸும் டிரான்ஸ்பிளான்ட் ஹேர்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் ஹேர்ஸ்க்கும் எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸ்க்கும் இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். டிரான்ஸ்பிளான்ட் ஹேர்ஸ் தின்னாகவும் இருக்குது, எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஸோ முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்கள், அதுதான் டிரான்ஸ்பிளான்ட் ஹேர், பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் திக்காக இருக்குது பாருங்கள் அதுதான். ஸோ இந்த ஃபோட்டோவில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பல்சர் லைட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஹார்ஷ் லைட்ஸ், நல்லா பளிச்சுன்னு லைட்டில் வந்து எடுத்தது. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் அதை எடுக்கிறேன், ஏன்னா என்னோடய மூலதனம் வந்து கண்டென்ட்டு தான், ரிசல்ட்ஸ் கிடையாது. நிறைய பேர் ரிசல்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா க்ரௌன் நல்லா பளிச்சுன்னு தெரியுது, மேலே தெரியுது க்ரௌனுங்க சரிங்களா. கீழே தெரிகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் சரிங்களா, அந்த டோனர் டேமேஜா இல்லை ஷாக் லாஸ் அப்படின்னு தெரியணும். ஓகே 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 ஓகே, இன்டோர் ஃபோட்டோஸ் பார்த்தாச்சு, அவுட்டோர் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அதுதான் நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும்.
சரி, ஃபோக்கஸ்டாக சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரியலிஸ்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்றது பார்க்குறது ரொம்ப முக்கியங்க. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறப்ப இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோஸ் எடுப்போம்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி நோட்டீஸ் பண்ணுறவங்க பார்க்கலாம், பட் இது எல்லாமே நம்ம நார்மலாக எடுத்த ஃபோட்டோஸ் சரிங்களா. நார்மலாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துங்க, ஒரு பர்சன்டேஜ் கூட ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி தெரியாது. லுக்ஸ் வந்து எவ்வளோ என்ஹான்ஸ்டாக தெரியுது பாருங்கள், ஹேர் லைன் பாருங்கள், அதோட டென்சிட்டி பாருங்கள், வேறு லெவலில் தெரியுது. உண்மையில் இதான் ரியலிஸ்டிக் ஃபோட்டோஸ். ஆனால் ஃபோக்கஸ்டாக பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த நுவான்சஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இருக்குது ஆனால் டிஃப்ரென்ஸ் தெரியுது. சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய டெம்பிள் ஹேருக்கும் ஆக்சுவல் எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்கத்தில் வந்து பார்த்தா தெரியும், ஆனால் எல்லாருமே பக்கத்தில் வந்து பார்ப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுறது தான் சிறந்த விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் வந்து ரெசீடாக இருக்க தெரியும். எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு ரிசல்ட்ஸ் வந்து க்ரௌன் ரிசல்ட்ஸ் தாங்க. க்ரௌனும் சென்டரும் சரியாக ஃபில் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த க்ரௌனுக்காக செகண்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணுற மாதிரி கூட ஆகலாம். ஸோ பின்னாடி கேப் மறைச்சி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்படி தான் கேப்பை நம்ம எங்கே கேப் இருந்தாலுமே மறைச்சி தான் ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டுமே இல்லைனா வேறு லெவலில் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இட் அகெயின் இதுதான் உண்மை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஹெச்டி பண்ணணுமா, எந்த கிளினிக் செலக்ட் பண்ணுறதுனே வந்து தெரியலையா, கன்ஃபியூஷனாக இருக்கா, கவலையே படாதீங்க, நான் இருக்கேன். என்னை இன்ஸ்டாகிராம் ஐடியில் ரீச் பண்ணுங்கள். என்னோடய ஐடி யுவர்ஸ் அண்டர்ஸ்கோர் அமீர், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்.